பீர்க்கங்காய் தோலை வந்து இந்த மாதிரி சீவி எடுத்துட்டு துவையல் அரைக்கலாம். அது நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. இந்த மாதிரி பீர்க்கங்காவை வந்து காயை சமைச்சிட்டு தோல் கூட வேஸ்ட் ஆகிறதில்ல இந்த பீர்க்கங்காவில். அதனால் இந்த பீர்க்கங்காய் துவையல் எப்படி செய்கிறன்றது அடுத்து நம்ம பார்ப்போம். தோலை வந்து நல்லா சீவிடணும், கம்ப்ளீட்டாக எடுத்துடணும். இந்த இது மாதிரி சீவி எடுத்துடணும் தோலை. எடுத்து இந்த மாதிரி நல்லா கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணணும். துவையில் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பீர்க்கங்காய் துவையலுக்கு நம்ம வந்து பீர்க்கங்காய் தோலை சீவி எடுத்து வச்சுருக்குறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தா, 3 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு, காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகா சேர்த்துக்கோங்க, அப்புறம் ஒரு சின்ன பத்தப்புளி, நான் வந்து கொத்தமல்லியும் எடுத்து வச்சுருக்கேன், பச்சை கொத்தமல்லி வாசமாக நல்லாயிருக்கும்ன்ட்டு. அப்புறம் சுவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வதக்கணும். முதல்ல வந்து உளுந்தம்பருப்பை நம்ம ட்ரை ஃப்ரை பண்ணணும். சட்டி சூடு பண்ணியிருக்கு. இந்த சட்டி சூடானவுடனே இந்த உளுந்தம்பருப்பை இதில் வறுத்து எடுத்துக்கணும். நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நல்லா சிவப்பு கலர் செவந்த நிறம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். நல்லா இப்படி சிவப்பாக வறுத்து வைத்த பிறகு இந்த வர மிளகாய் போட்டு அதோட அதையும் நல்லா வறுத்துக்கணும். அதோட இந்த வெள்ளைப்பூண்டையும் சேர்த்து கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் விட்டு இந்த வெள்ளைப்பூண்டையும் வைப்போம். நல்லா வதக்கிட்டேன். பூண்டு நல்லா வதங்கி இப்படி ப்ரௌன் கலராக வந்தோடனே இந்த பூண்டு எடுத்துட்டு இப்போ இதில் வந்து இந்த தோலை போட்டு நல்லா வதக்கி நல்லா சுருளாக வதக்கி எடுக்கணும். இந்த தோலை சீர்க்கங்காய் தோலை போட்டு நல்லா வதக்கணும். அதோட துவையலுக்கு தகுந்தளவு உப்பை இதுலேயே சேர்த்து நம்ம வதக்கணும்னா அது நல்லா வதங்கி தோல் நல்லா வதங்கி நல்லா இப்படி சுருளாக வதங்கின உடனே இதை எடுத்து மற்ற ஜாமானோட சேர்த்து ஆற விட்டு மிக்சியில் சட்னியை அரைச்சிட வேண்டியது. இப்போ எல்லாம் வறுத்ததெல்லாம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் ஆறினோடனே இதை மிக்சியில் போட்டு எடுத்துக்கணும். போட்டு எடுத்துட்டு தாளித்து கொட்டிக்க வேண்டியது. இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி தயிர் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் தொட்டுக்க ரொம்ப சுவையாக இருக்கும் பீர்க்கங்காய் துவையல். இப்போ எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா அரைச்சி இப்போ
நல்லா அரைச்சாச்சு. இதை அப்படியே தாளிச்சு கொட்டி இறக்கிக்க வேண்டியதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.